ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் எனக்கு இந்த வேலையை பற்றி பார்க்குறோன்னா, நிறைய பேர் மொபைலில் பார்த்திங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது. அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது பற்றி தான் இந்த வேலையில் பார்க்குறோம். சரி, வாங்க வீடுக்குள்ள போயிடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணேன், டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தேன், பட் இன்ஸ்டால் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன், இன்ஸ்டாலிங்னு வருது, பட் இன்ஸ்டால் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஆப் நாட் இன்ஸ்டால்னு வருது. இது எப்படி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது, இது எப்படி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுனா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளே ப்ரொடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற செட்டிங்ஸ் பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோ. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ரொடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண விடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணாமல் தடுக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிவிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற டிவைஸ் கேர் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா போங்க. ஒரு ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேர் இருக்கும், மொபைல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜர் இந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மெமரியை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்பேஸ் பத்தலைன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 MB இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 211 MB பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ 1.3 GB தான், 2.2 GB 1.3 GB தான் யூஸ் ஆயிருக்கு. இன்னும் 700 MB ஃப்ரீயாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ப்ளே ப்ராடக்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஜிபி வாட்ஸ்அப் ஆப்பை. இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன் கைஸ், இங்கே பார்க்க முடியும் ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் இல்லைன்னா வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். அது இன்ஸ்டால் ஆகலாம்னா இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிச்சேனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணவுடனே இன்ஸ்டால் கொடுத்தவுடனே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போயிடுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.